மக்களே, வெல்கம் டு சென்னை ஸ்பீக்கர்ஸ். தமிழ் புராணங்கள்லயோ காவியங்கள்லயோ நமக்கு வீரம் பத்தி படிச்சாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தாங்க. இவரை கட்டபொம்மன் நாயக்கார், கட்டபொம்மன் அல்லது வீரபாண்டியன் என பல பேர்ல கூப்பிட்டிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட சுதந்திர போராட்டம் ஆரம்பிப்பதற்கு 6 சதாப்தங்கள் முன்னரே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவர் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட்டபொம்மனோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் 5 பேர்ல ஒருவராக வந்து பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா ஜெகவீர கட்டபொம்மன் அப்படின்றவர் பாளையக்காரராக இருந்திருக்காருங்க. ஆரம்பத்தில் தந்தைக்கு உதவியாக இருந்திருக்காரு. அதற்கப்புறம் பிப்ரவரி 2, 1790 வருடம் 47வது பாளையக்காரராக இவர் வந்து பதவியேற்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இந்த மோதல் முதல் முறையாக எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரராக பதவியேற்ற அந்த சமயத்தில் தான் இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுங்க. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நேரடி ஆட்சி திருநெல்வேலியும் இருந்தது. ஸோ அங்கிருந்து ஆங்கிலேயர்கள் என்ன எண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மற்றும் திருநெல்வேலி சுற்றி இருக்கும் பகுதிகளில் வரி வசூலிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதற்காக அந்த ஆங்கிலேயர்களையே ஒவ்வொரு இடத்துக்கு கலெக்டராக வந்து நியமித்திருக்காங்க. அப்ப திருநெல்வேலிக்கு கலெக்டராக இருந்தது ஜாக்சன் துரை என்பவர். பல பாளையக்காரர்கள் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒத்துக்கவே இல்லைங்க. ஒத்துக்காத அனைவரையும் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாளையக்காரருக்கும் இன்னொருக்கும் சண்டை மூட்டி விடுவது பல சூழ்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க. ஒத்துக்கிட்ட அனைவருக்கும் அதிக சலுகை கொடுத்துருக்காங்க. ஒத்துக்காத அனைவருக்கும் அதிக வரி வசூலித்து தண்டனையுமே கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலம் குறிச்சியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த இடத்திற்கு வருவாய் வர மிக முக்கிய காரணமாக இருந்தது திருவைகுண்டம் போன்ற வளமான இடங்கள் தாங்க. அந்த வளமான இடங்கள் அனைத்தையுமே ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. இதனால வீரபாண்டிய கட்டபொம்மனால வரி செலுத்த முடியல. இதற்காக அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி பகுதியை சுற்றி இருக்கும் மக்கள் கிட்ட இருந்து வரி வசூலிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. இதற்காக தன்னுடைய படைகளையும் அனுப்பி வரியும் வாங்கியிருக்காரு மக்கள் கிட்ட இருந்து. ஆனா இதை புரிஞ்சுக்காத மக்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மேல கடும் கோபம் கொள்றாங்க. மக்கள் கிட்ட இருந்தே வந்து வரி வாங்குறாரு, ரொம்ப அதிகமா பகல் கொள்ளை பண்றாரு, அப்படி இப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் மேல ரொம்ப கோபப்பட்டிருக்காங்க. அப்ப திருநெல்வேலி கரெக்டரா இருந்த ஜாக்சன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு அழைப்பு விடுகிறார். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நிலம் சூறையாடி இருக்கீங்க, ஒழுங்கா வரி கட்டல, அப்படி இப்படின்னு குற்றச்சாட்டு செலுத்தி உங்களை நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஜாக்சன் துறை சொன்ன ரெட்டைபுரத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா ஜாக்சன் துறை இந்த இடத்துல இல்லைங்க, இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்குன்னு கிட்டத்தட்ட 400 மைல்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அலக்கழிச்சிருக்காங்க. கடைசியா ஜாக்சன் துறையும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் ராமநாதபுரத்துல மீட் பண்ணியிருக்காங்க. அப்படி மீட் பண்றப்ப ஜாக்சன் துறை, நீங்க ஏன் ஒழுங்கா வரி செலுத்தல அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட கேட்டிருக்காரு. இதை கேட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் வீரர்கள் அனைத்தையுமே வந்து அடிச்சு நவுத்திருக்காரு, சம்ம சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டு திருப்பி பாஞ்சாலம் குறிச்சிக்கு வந்திருக்காரு. அப்பதான் ஆங்கிலேயருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, வீரபாண்டிய கட்டபொம்மனை வீரத்தால அழிக்கவே முடியாதுங்க, சூழ்ச்சியால மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சிருக்கு. சோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரமும் புகழும் சுற்றி இருக்கும் பாளையக்காரர்கள் மத்தியில ரொம்ப வேகமா பரவிட்டு இருந்ததுங்க. அந்த காலத்துல நம்ம ஆங்கிலேயருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவர் திப்பு சுல்தான். அவரையுமே 1799 ஆங்கிலேயர்கள் கொண்டுறாங்க. அதற்கப்புறம் அவங்க டார்கெட் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனாக தாங்க இருந்தது. ஸோ அவரையுமே கொல்லணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் யோசிச்சிருக்காங்க. இப்படி தான் முதல் முறையாக ஆங்கிலேயருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஒரு சின்ன போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பாளையங்கோட்டையை வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ இது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. அப்பயுமே வந்து அவர் அதிர்ச்சி ஆகாமல் பயப்படாமல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட ஸ்டார்ட் பண்ணார். ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானை கொண்டு அவங்களுடைய படையுமே தன் வசம் வச்சிருந்தாங்க. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனும் தன்னுடைய படைகளை வந்து திரட்டி ரெண்டு பேருமே வந்து போர் புரிய வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த போர்ல நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட படை தளபதி வெள்ளையத்தேவன் கொல்லப்படுகிறார். நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரர் ஊமைதுரை வந்து பிடிபடுகிறார். கடைசியா வீரபாண்டிய கட்டபொம்மனும் சேனாதிபதி பிள்ளையும் அங்கிருந்து தப்பிச்சு செல்றாங்க. ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து தப்பித்து வீரபாண்டிய கட்டபொம்மனும் சேனாதிபதி பிள்ளையும் புதுக்கோட்டையில தஞ்சம் புகிடுறாங்க. புதுக்கோட்டை மன்னர் தான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யாரோ இவங்க ரெண்டு பேர் இருக்கும் இடத்த நம்ம ஆங்கிலேயர்கள் கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. அது தொண்டைமானா இல்லை எட்டையப்பானா யாருன்னே தெரிலங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஆங்கிலேயர்கள் கிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்த இடத்த சொல்லியிருக்காங்க அப்படின்றத விரிவா அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ கடைசியா வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க.
ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனை பிடிச்சு ஆங்கிலேயர்கள் ஒரு மரத்துக்கடையில் ஒரு விசாரணை ஒன்று நடத்துகிறாங்க. விசாரணையின் முடிவில் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் எல்லா குற்றங்களையும் பண்ணார், மக்களை தொல்லை பண்ணார், அப்படி இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதை மறுக்கவும் இல்லை, தன்னுடைய உயிர் பிச்சையும் கேட்கவில்லை. அவர் தான் உயிருக்குமே பயப்படலைங்க. அவருக்கு மேலே வச்ச எல்லா அலிகேஷனுமே வந்து இது இல்லை, இது ஆமான்னு எதுவுமே சொல்லலை. அதற்கு பதிலாக வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன சொன்னார் தெரியுமா? பாளையக்காரர்களை ஒன்றாக திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் புரிய வைத்தேன் அப்படின்னு கம்பீரமாக சொன்னாருங்க. ஸோ இதை கேட்டு சுற்றி இருந்த அனைவரோட மனத்திலும் வந்து ஒரு பெருமிதம் வந்தது. இப்படி சொல்லிட்டே அவர் தூக்கு மேடையும் ஏறினார். ஆனால் தூக்கிடுவதற்கு முன் சில வார்த்தைகளை வந்து அவர் நொந்து போய் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி சாகத்துக்கு பதிலாக பாஞ்சாலங்குறிச்சிக்காக போரிட்டு அங்கேயே செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் இறந்திருக்காருங்க. ஸோ கடைசியாக ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் அவருடைய உத்தரவின்படி ஆகஸ்ட் 16, 1799 காயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். இந்திய சுதந்திர போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவர் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரத்திற்குன்னு ஒரு அடையாளம் அப்படின்னா அது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தான். அவர் அப்பையும் இப்பையும் எப்பயுமே நம்ம மனசுல நீங்க இடம் பிடிச்சிருப்பார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சென்னை ஸ்பீக்கர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.